பொன்னாடு நம்மாடு பொன்னாடு. மக்களே, தலைவன் தலைவன் அப்படின்னு சொல்றோமே, யாருங்க உண்மையான தலைவன்? அரசியல் ஆட்சி செய்யறவன் உண்மையான தலைவனா, இல்ல ஏழை மக்களுக்கு கூலி கொடுக்குறவன் உண்மையான தலைவனா? இவங்கெல்லாம் அந்தந்த தொகுதிக்கும் செய்யற தொழிலுக்கு மட்டும்தான் தலைவன். தவிர உங்களுக்கு அவன் தலைவன் இல்ல. இங்க படுகர் இனம் என்று ஒரு இனம் இருக்கிறது. அவர்கள் தண்ணீரை தாண்டும் பொழுது அவர்கள் தண்ணீரை தொட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டு பிறகுதான் விழிப்பார்கள். ஒரு பாட்டில வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாறணும்னா அது சினிமாவில தான் முடியும், நிஜ வாழ்க்கையில முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வாழ்ற ஒவ்வொரு இளைஞனும் மேய்ப்பவனா தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்றைய இளைஞர்கள் நாளைய எதிர்காலம் அப்படின்னு யாருங்க சொன்னா? அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அவர் கனவுல யார் நிறைவேற்றுறது? எங்களை மாதிரி இளைஞர்கள் தான். இந்தியாவோட தலைமுறை மாறணும்னா கண்டிப்பா இளைஞர்களோட ஆட்சி செயல்பட வேண்டும். நீங்க கேட்கலாம், இளைஞர்கள் தலைமை தாங்கினா எப்படிரா இந்திய நாடு முன்னேறும் அப்படின்னு. இளைஞரோட பலம் என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? த பவர் ஆஃப் யூத். உதாரணத்துக்கு, நம்ம தினமும் எத்தனையோ போராட்டங்களை பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், எத்தனை இளைஞர்கள் அதில் எத்தனை மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டார்களா? முடியும் வரை போராடினார்கள். அவர்கள் மேய்ப்பவர்கள். மக்களே, தலைவன் தலைவன் அப்படின்னு சொல்றோமே, யாருங்க உண்மையான தலைவன்? அரசியல் ஆட்சி செய்யறவன் உண்மையான தலைவனா, இல்ல ஏழை மக்களுக்கு கூலி கொடுக்குறவன் உண்மையான தலைவனா? இவங்கெல்லாம் அந்தந்த தொகுதிக்கும் செய்யற தொழிலுக்கு மட்டும்தான் தலைவன். தவிர உங்களுக்கு அவன் தலைவன் இல்ல. நமக்கு நாமே, உனக்கு தலைவன் நீ மட்டும்தான் சார். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல ஒரு சிறப்போடும் அதுல ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தா அங்க நாங்க தான் சார் மேய்ப்பவன். தன்னம்பிக்கையோடு இருப்பவர் அனைவரும் மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன் சார். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரோட வாழ்க்கையில நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி இல்லை, என்னால் முடியும், நான் மேய்ப்பவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கிடையே நடந்த ஒலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கம் வென்றவர் தான் சார் மாரியப்பன். அப்பேற்பட்ட மாரியப்பன் ஜெயிக்கும் போது இந்த இளைஞன் ஜெயிக்க முடியாதா சார்? சார், உண்மையான மாற்றுத்திறனாளி யார் சார் உங்களுக்கு தெரியுமாங்க? உண்மையான மாற்றுத்திறனாளி கடவுள் நமக்கு அழகான கண்ணு கொடுத்துருக்காரு, பேச வாய் கொடுத்துருக்காரு, கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு. இதை எதையும் பயன்படுத்தாம ஒருத்தன் வாழ்க்கையில சோம்பேறியா வெட்டியா முயற்சி பண்ண வாழ்றான் பாருங்க சார், அவன் தான் சார் உண்மையான மாற்றுத்திறனாளி. தவிர வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். மனிதாபிமானம் இல்லாம இருக்கானோ அவன் தான் உண்மையான மாற்றுத்திறனாளி. நடு ரோட்ல ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு தள்ளாடிட்டு இருக்கும்போது அங்க நின்னு செல்ஃபி எடுத்து போறானே அந்த இளைஞன், அவனையா மேய்ப்பவன் எடுத்துக்கிறது? கண்டிப்பா சார், அவன் சொல்ற தப்பே இல்ல. கண்டிப்பா வாழ்க்கையில சாதனை படுத்த ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில ரோல் மாடல் வச்சிருக்கான் சார். இன்னைக்கு ரோல் மாடல் வச்சு நான் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன் சார். யாரோ சாதிச்சதை சொல்றீங்க, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை பத்தி நான் சொல்றேன். நான் இன்னைக்கு மாணவன் தான், பெரிய ஆள் இல்ல, ஆனா இந்த வருஷம் எங்க கல்லூரியில சிறந்த மாணவன்ங்கிற பட்டத்தை நான் பெற்றேங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், ஆனா முக்கியமான காரணம் நான் நேசிச்ச மூணு ரோல் மாடல்கள் சார். முதலாவது அப்துல் கலாம் ஐயா. அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது, நீ வாழ்க்கையில எவ்வளவு தூரம் தோத்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து முன்னேற வேண்டும், அதுதாங்க. அடுத்ததா நான் நேசிக்கிறது மகேந்திர சிங் தோனி, கிரிக்கெட்டர். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் பொறுமை பொறுமையோட செயல்பட்ட உனக்கு கிடைக்குண்டா வெற்றிங்கிற பாதை. அடுத்த நான் நேசிக்கிறது ரஜினிகாந்த் சார். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது நடிப்பு இல்லைங்க, ஸ்டைல். ஒரு சாதாரண விஷயத்த எப்படி டிஃப்ரெண்டா செய்யணும், அது தாங்க நான் ரஜினிகாந்த் சார் கிட்ட கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் சிறந்த மாணவன்னா என் கல்லூரி நான் பேச்சாளர் மட்டும் இல்லைங்க, படிப்புல டாப்பர், அது மட்டும் இல்லாம விளையாட்டு வீரரும் கூட. இன்னைக்கு நாங்க நாடகம் செய்யறதுக்காக மேடையில ஏறணும்னு வைங்க சார், நாங்க அங்க எங்க நம்பிக்கை கொடுக்கறதே அந்த மாணவர்களோட உற்சாகமும் ஆர்வமும் தான் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்குன்னு சொல்லி தனி ஃபேன்ஸ் படையே இருக்குங்க எங்க காலேஜ்ல.
ஒவ்வொரு மாணவன் சொல்லுவான், அண்ணா எப்படின்னா உங்களால மட்டும் இப்படி முடியுது, பேச முடியுது, நீங்க சூப்பர்ண்ணா, நீங்க தானே என் ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசு படப்படப்படன்னு பட்டாமூச்சியே பறக்குற மாதிரி இருக்குங்க. இன்னொன்னுங்க, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி என்னோட மாணவர்கள் எல்லாம் இவர் மட்டும்தான் அப்படி இருக்க முடியுமா, நானும் ஒரு தலைவன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி என்னையும் போட்டி போட்டு வருவானுங்க. அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு பொறாம இல்ல, ஆனாலும் சந்தோஷப்படுறேன். என்ன பார்த்து ஒருத்த மேல வரானா, நானும் ஒரு தலைவர், அவனும் ஒரு மேய்ப்பவன் தான் சார். உங்க வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது தான். ஒரு முட்டையோட விலை எவ்வளவு சார்? 4 ரூபாய் எங்க ஊர்ல 4 ரூபாய் இருக்கும். அதே ஒரு கோழி சிக்கனோட விலை 110 ரூபாய் எங்க ஊர்ல. இங்க நான் சமையல் குறிப்பு சொல்ல வரல சார், உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பு சொல்ல வந்தேன். ஒரு முட்டையோட விலை 4 ரூபாய், அதே ஒரு சிக்கனோட விலை 200 ரூபாய். நல்லா சிந்திச்சு பாருங்க, அந்த கோழி குஞ்சு அந்த முட்டையோட ஓடுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதோட மதிப்பு 4 ரூபாய் தான். அதே கோழி குஞ்சு அந்த ஓட உடைச்சு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட மதிப்பு 200 ரூபாய். அந்த மாதிரி தான் சார் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம மேல இருக்கிற ஓடுங்கிற தடைய தடைக்குள்ள இருந்தோம்னா நம்ம மதிப்பு உலகத்துக்கு தெரியாதுங்க. அந்த தடைய ஒடிச்சு இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டினோம்னா அப்பத்தாங்க நம்ம மதிப்பு என்னன்னு தெரியும். அவன் தாங்க மேய்ப்பவன். கடைசியா சொல்லுனா, எங்க தலைவர் ஸ்டைல சொல்லுனா, கண்ணா தமிழ் படத்துல வர மாதிரி மறு வச்சுக்கிட்டு மீச முறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு நம்பியார் போல, ஏ கபாலி அப்படின்னு சொல்லி குனிஞ்சு சொல்லுங்க ஜிமா அப்படின்னு சொல்ற வெட்டி பசங்க கூட்டம் நினைச்சிங்களா சார்? இளைஞர்கள் கூட்டம், நாங்க நினைச்ச சட்டத்தையே மாத்துவோம். வந்துட்டோம் சொல்லுங்க, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. அப்துல் கலாம் ஐயா எப்படிலாம் கனவு பார்த்தாரோ அந்த கனவுல நிறைவேற்றிருக்க படையோட வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.